இன்னைக்கு நம்ம பொங்கல் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? காராமணி ஒரு 5-6, கத்திரிக்காய் 1, பரங்கிக்காய் 4 துண்டு, மாங்காய் 1/2 துண்டு, சக்கரைவள்ளி கிழங்கு 2 to 3 பீஸ், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், கொத்தரங்காய், அவரைக்காய் இதெல்லாம் வந்து 4 பீஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, பூண்டு 1 கைப்பிடி, மொச்சக்கட்டை வேவிச்சது இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா 1 கப்பு இதுக்கு. அதுக்கப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு, தேங்காய் 1 பட்டை, வரமிளகாய் 1/5. தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், அது இல்லாமல் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் போடுறதுக்கு. இதோடு நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பில இதெல்லாம் இத்தனை காய் போடுறது, அது இல்லாமல் நம்ம மொச்சக்கட்டை வந்து வாய்வு, அதனால் நம்ம பூண்டு வச்சுருக்கோம், பூண்டு 1/5 பல், தக்காளி 1/2 தக்காளி, புளி வந்து 1 சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெந்தியும் கடுகு தாளித்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை நசுக்கி, பூண்டை நசுக்கி, கருவேப்பிலை போட்டிருக்கோம், அதெல்லாம் நல்லா வாடினதுக்கப்புறம் காயை போட்டு வாடிக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா காய் நல்லா வாடி வருது. இப்போ நல்லா வாடி வந்தோடனே நல்லா வாடணும், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அதோடு நான் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா கொஞ்சம் வாடினதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூளை நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த காயோட சாரெல்லாம் இறங்கி இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் நான் கூட தண்ணி விட்டுருக்கேன், காயை நல்லா வேகணுன்னுக்கோசரம். இப்போ நம்ம சட்டியில் கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாவை போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் தனியாக பருப்பை வறுத்து அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒன்றா போட்டு வறுத்துக்கிட்டு தேங்காவையும் அதுக்குள்ளே போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம நல்லா வறுத்த தேங்காவையும் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். நம்ம குறைச்சி இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த காய் வெந்து வந்ததில் அந்த ஃபஸ்ட்டு புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த விழுத இதில் நம்ம போட்டுக்கலாம். விழுது போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா சாம்பார் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு இப்போ நல்லா சாம்பார் கொதித்தோடனே கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு பொங்கல் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கலுக்கோசரமே இத்தனை காய் நாட்டுக்காயெல்லாம் போட்டு செய்வாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.